அனுதினம் அண்ணா, இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. நீதிமொழிகள் 3 33 இறைவார்த்தை. பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு 5 நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்து. ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக ஆசீர்வாதமாக வழிநடத்தி வருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பராமரிப்பும் சிறந்து விளங்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தியானித்து ஜெபிக்கிற நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு இறை வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபங்களும் அவருக்கு 5 நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். அன்புக்குரிய சகோதரமே, யாரும் யாருடைய வீட்டின் மேலும் சாபம் விழ வேண்டும் என்று நினைப்பது இல்லை. அனைவருமே ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். நமது இல்லங்களில், நமது உறைவிடங்களில், நமது வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசி தங்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் இயங்குகிறோம், வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விருப்பம் உண்மைதான், நம்முடைய ஏக்கம் உண்மைதான். ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு 5 நடப்போரின் உறைவிடங்களில் ஆண்டவருடைய ஆசி தங்கும். ஆக கடவுள் பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிறது என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. பிரியமான சகோதரமே, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானம் எடுப்போம், முயற்சி எடுப்போம். அதுவே கடவுளை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாமும் நமது இல்லமும் அனுபவிக்க அது ஏதுவாக இருக்கிறது. இன்று வளரும் தலைமுறைக்கு கடவுள் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே போகிறது, கடவுள் பயம் குறைந்து கொண்டே போகிறது. அன்புக்குரிய சகோதரமே, கடவுள் பயத்தோடு ஆண்டவருக்கு 5 அவர் என்னை காண்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் சாபமானார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு 5 அவர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த மனநிலையில் நம் ஒவ்வொரு நாளும் பயணிப்போமே. ஆனால் நிச்சயமாக அன்பு சகோதரமே, நம்முடைய உறைவிடங்களில் ஆண்டவருடைய ஆசி தங்கும். ஆக இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம், இன்றைக்கு நாம் ஒரு டிசிஷனுக்குள்ள வருவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு 5 நடப்பேன், ஆண்டவரே என் உறைவிடங்களில் என் இல்லத்தில் உமது ஆசி தங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நிறைவான நன்மையினாலும் நிறை ஆசீர்வாதத்தாலும் அவர் நம்மை நிரப்புவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்களை நாள நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் நிறைய எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரோ மக்கள், நன்றி அப்பா. பல நேரங்களில் ஆண்டவரே உம்மை குறித்த பயம், உம்மை குறித்த நினைவுகள் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, தயவாய் எங்களை மன்னியும், உமக்கு 5 நடக்க எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறார். இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீராமே வழி நடந்து ஆசீர்வதி, எல்லா தீமைகள் எல்லா தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்துறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.